நண்பர்களே, என்னாச்சுன்னா இந்த தம்பி ஒரே ஆனந்த் வந்து ஒரே செல்லப்பட்டிருந்தா பாருங்க. அப்போ என்னன்னு கேட்டேன், எல்லாத்தையும் பார்த்துருக்கிய பிட்பாக்ஸ்ன்னு சொல்லி, அது என்ன எதில் ஓடுது? டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். நல்ல வேடிக்கையா இருக்கு ரொம்ப சோஸா இருக்கலாமா நினைச்சேன், ஆனா அங்க அப்படிலாம் இல்லை பாத்துருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா டெய்லி டாஸ்க்னா அன்னைக்கு பார்த்த ஒரு நாலாம் படி பார்த்தா என்னாச்சுன்னா, அந்த அதுல என்ன பண்ணாங்கன்னா வீடு கட்டுறாங்க. இப்போ ஒரு அஞ்சு பேர் சுத்தி வீடு கட்டுறாங்க. வீடு கிடைச்சல, அந்த வீடு கிடைச்சல, ஒரு ஆள் பந்தத்துக்கு அடிக்காங்க. ஆனா அந்த வீடை கொடுத்து கட்டி முடிக்கணும். என்னன்னா பந்த அடிச்சோன்னா அந்த வீடு குழந்திருக்கான. அது 12 மணி உச்சி வெயில், அதுல பகுதியில் வந்து 2-3 மயக்கமா வந்துட்டு கஷ்டம். அந்த அதுக்கப்புறம் இந்த ஆம்னி வேணு திடீர்னு ஹார்ன் அடிப்பாங்க. அதை அடிக்கும் போது யாரோட இது கம்மியா சிறுசா இருக்கோ அவங்க அவுட். உயரமா இருந்தா அவங்க சேவிச்சு அர்த்தம். சின்னதா இருக்கவங்க அவுட் வெளியே அனுப்பிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல யார் சின்னதா இருக்கவங்களும் அப்படியே அனுப்பி கடைசியில் இருக்கும். அந்த ஹார்ன் அடிக்கும் போது எது சிறுசா இருக்கோ அவங்க அவுட்னு. தம்பி ஆரணுங்கிற மட்டும் தெளிவா பேசுவான். அவன் ஆரணில் மட்டும் ரொம்ப வேகமா இருக்கான். காலையில வந்து எந்திரிச்சோன்னு டான்ஸ் போட்டு மேக்கப் போட்டுறாங்க. அதில் எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கணும், எனக்கு வந்து அந்த அதில் வந்து நம்ம ரமேஷ் அண்ணாச்சி தாங்களா. ரமேஷ் அண்ணாச்சி சுரேஷ் சத்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வேடிக்கையாக இருக்குது. இப்போ கூட சோமனாமல் வெளியிட்டாங்க. என்ன இப்போ சோமனாக வெளியிட்டாங்க, உடம்பு சோழமாக வெளியிட்டாங்க போல. கண்டிப்பாக அவங்க வந்து உடம்பு சோமாயி திரும்பி அந்த ஸ்கூலில் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் போது. ஏன்னா அவங்க ஜாலியாக இருக்குது. ஒரு ஏன்னா பல பிரச்சனை வச்சுல, அதில் பெரிய ஆள் கண்டிப்பாக வேணும். ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு பெரிய ஆள் வேணும் பாருங்க. அதில் வந்து நம்ம ரமேஷ் தாத்தா வந்து நம்மளுக்கு வந்து சுரேஷ் தாத்தா, சாரி சுரேஷ் பேர் மாறுது. சுரேஷ் தாத்தா வந்து ஒரு முக்கியமான ஆள். ஏன்னா நல்ல ஜாலியாக பேசுகிறாங்க, இல்லை பொறுமையாக பேசுகிறாங்க. எல்லாருமே தாத்தா பாசமாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மறுபடியும் வரணும். அது போக அன்றைக்கி ஒரு ஆம்னி வேணும். அது என்னச்சு சடுகுடு வண்டி அது எப்படி சொல்லி? அது என்னன்னா அந்த ஆம்னி வேனுக்குள்ளே எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அவ்வளவு ஒவ்வொரு தடவை ஹார்ன் அடிக்கும் போதும் ஒரு ஆள் வெளியே போகணும் ஓட் பண்ணி. இப்போ எப்படி சொல்றது, உங்களை நாங்கள் பிடிக்கல, நாங்கள் ரெண்டு ஓட் பண்ணி உங்களுக்கு வெளியே போடுறாங்க. யாருக்கு அதிக ஓட்டு விழுதோ அவங்களும் வெளியே போட்டுருவாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு சீட் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு ஓட் பண்றேன், அதுக்கு ரீசன் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நடந்ததுதான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஜிபி முத்து இப்படி பண்ணாரு வச்சாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படிங்கணும். பார்த்தேங்கணும். நான் உங்களுக்கு சத்தம் மட்டும் வாங்கினா நீங்கள் எப்படி தப்பு பண்ணீங்க, அதனால் நான் உங்களுக்கு பிடிக்கல ஓட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா அதில் வந்து 3 மணி நேரம் பயங்க. எத்தனை மணி ஆரம்பிக்காங்க? கரெக்டாக 2 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 1:30-2 மணிக்கு ஆரம்பிக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் எங்கே தண்ணி வடியுது. அதுக்குள்ளே வந்து சில இதெல்லாம் போடுறாங்க, அசிங்கெல்லாம் போடுறாங்க. போட்டு அந்த வாடகை எப்படி இல்லை, அதையும் ஒரு நகம் கூட கையில் கூட இப்படி வெளியே அந்த கார் விட்டு வெளியே கார் வெளியே வரக்கூடாது. உடனே அவுட்டு அப்படி அப்படிதான் இருக்கிறதா. தண்ணி உழுந்துட்டே இருக்கு திடீர்னுட்டு. தண்ணி கஷ்டம்தான், தண்ணி ரொம்ப கஷ்டம். என்ன ஜில்லுன்னு இருக்கணும், இருந்து பாரு. நீ
தண்ணியில ஒரு ரூமுக்குள்ள சொத்தோடு இதுக்குள்ள வந்து ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து தண்ணியில உட்காந்து பாரு எப்படி இருக்கும் பாரு. நம்ம அடுத்த டாஸ்க்ல நம்ம வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டில உடனே கெட்டும் எனக்கு உண்மையா இல்லையா சொல்லி நிரூபிக்கணும் ரெண்டு வக்கீல் அது எல்லாம் அவங்க வந்து சொல்லி முன்னாடி வந்து கமல் சார் கொஞ்சம் கமல் சார் எல்லாம் வந்து கமல் சார் பேசினா நம்ம மீண்டும் வர முடியாது. இப்ப அதே மாதிரி நம்ம சிம்மு இருக்காங்களா அவங்களும் சிம்பு சார் இருக்காங்களா அவங்களும் நல்லா பண்றாங்க. சும்மா என்ன நல்லா மாட்டி விடுறது அன்னைக்கு பத்து நிமிஷம் பார்த்தேன் உள்ளே இருந்துட்டே வெளியே மாட்டி விட்டுறாங்க. மாட்டி நீ இந்த அந்த வார்த்தையை மாட்டி விட்டுறாங்க அவங்களும் இவ்வளோ பிரச்சனை வந்துடுது. அப்ப நீ என்ன ஏன் இப்படி சொல்றா நீ ஏன் இப்படி சொல்றான்னு ஒரே இதாக விடுறது. மெடல் கொடுக்கறதுலாம் சரியான லாக்கு அப்படியா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடல் கொடுக்கணும். முதல் பிளேஸ் உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி கொடுக்கணும். அது இன்னொன்னு விஷயம் அன்னைக்கு போர்டு வச்சிருந்தாங்க போர்டு வச்சு இந்த போர்ட்ல வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்கா இவங்க இது மேல இருக்கா அதெல்லாம் என்ன அர்த்தம் அது இந்த போர்டு வச்சாங்களா பேர் வச்சாங்களா பேர் வச்சாங்களா இவங்க இந்த மாதிரி இவங்க இந்த ரேஞ்சில இருக்காங்க இவங்க இந்த ரேஞ்சில இருக்காங்க வச்சாங்களா அது அதுவும் மாட்டி விடுறதுதான். அது எப்படின்னா எப்படி சொல்றது ஒவ்வொரு பர்சன்டேஜ் நல்ல போட்டியாளர் போட்டியாளர் அப்படி இப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ். இப்போ ஒருத்தவங்க போட்டோ போட்டு அவங்களுக்கு நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு எப்படின்னா இப்போ வந்து ஜிபி முத்து இருக்காருன்னு வைங்களேன் அவரு பார்க்க கட்டையா இருப்பாரு அதனால அவருக்கு இத்தனை பர்சன்டேஜ் அவர் மண்டை எவ்வளவு பெருசா இருக்கும் அதுல இத்தனை பர்சன்டேஜ் அவர் நல்ல ஒரு குணசாலி அதுக்காக இத்தனை பர்சன்டேஜ் கிடையாது அப்படி உங்களுக்கு புரியணும்ல அதுக்காக நான் சரி புரியுது புரியுது புரியுதா புரியுது ஆனந்துக்கு யாரை பிடிக்கும் கேளுங்க உள்ள உனக்கு உள்ள யாரப்ப பிடிக்கும் சொல்லு. எனக்கு தாமரக்க பிடிக்கும் உள்ள வந்து என்னென்ன செய்யறாங்க காலையில எதிர்க்காங்க இப்ப நடக்கும் பாக்கலாம் கண்டிப்பா பாருங்க வேடிக்கையா இருக்கு பாக்குறதுனால கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. நானும் இப்ப நல்லா முன்ன பாத்துருக்கேன் தம்பி பாக்கு நானும் பார்த்தேன் செல்ல பாக்குறதுனால வந்து நம்ம டிவியில பார்க்க முடியல நேரம் இல்ல இப்ப செல்ல கார்ல போறோம் எங்க போறோம் அப்படி பாத்துட்டு இருக்கோம் நல்லா ஜாலியா இருக்கு. கண்டிப்பா அந்த 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 ஆப்ல போய் பாருங்க சூப்பரா இருக்கு. என்னச்சுன்னா ஒரு ஃபோன் வந்து பாத்துருங்க அதை கட் ஆயிட்டு அதனாலதான் இப்ப ரெண்டு நேரம் பேசுறேன். அது போக வந்து அன்னைக்கு ஒரு தாமரக்காவும் யாரு சுசிமா நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா உட்காந்து குரல் நல்லா இருக்குல்ல அது வாய்ஸ் சூப்பரா யாரும் தெரியல. நான் முதல்ல அது கமல் சார் நினைச்சேன்னா ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா அந்த அந்த வீட்டுக்குள்ள மட்டுமே 80 கேமராக்கு மேல கேமரா. ஆனா ஆனா ஒன்னும் பண்ண முடியாது சுத்தி மத்தி கேமரா தான் பாத்ரூம்ல ஒண்ணுதான் கேமரா கிடையாது அங்க வைக்க முடியாது அங்க வைக்க
கிடையாது இல்லைங்களா? கிடையாதுன்னு சொல்றேன். பூசுமே பேசியிருக்கு நீ. இல்லைண்ணே, பாத்ரூம்ல மட்டும் தான் கேமரா இல்லைன்னீங்களா? அதான் அங்கே வைக்க முடியாது. ஆமாம், வைக்க முடியாதுங்க. என் தம்பி அதிகமாக பார்க்க மாட்டேங்க, ஒரே பார்க்க. அதில் வந்து ரமேஷ் என்னாச்சு? சுரேஷ் தாத்தா, சுரேஷ் தாத்தாவுக்கு வந்து என்னன்னா ரத்தத்தில் வெள்ளி அணுக்கள் கூடிருச்சான். ஐயோ, அதனால வாமிட் எடுத்து அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அதனால கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. நல்லபடியாக திரும்பி வரணும். நம்மளையும் இவன் சொல்றேன், நீங்களும் போனா நல்லா இருக்காங்க. நம்ம போனாச்சுன்னா எனக்கு ஒரு ஆசைனா, நீங்க ஒண்ணு, உங்க அப்பா ஒண்ணு, நம்ம தெருல ஒரு அஞ்சாறு டீம் இருக்கு, எல்லாத்தையும் தனியா ஒரு ரூம்ல போட்டு பிக் பாஸ் நடத்தணும். நடத்துறோம், எப்படி இருக்கும் சண்டை தான் போடணும். நம்மளுக்கு இது பிடிக்காது, நம்மளாங்க போயாதுன்னு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பவுமே டென்ஷன் ஆயிடுவேன். அது வந்து எப்படின்னா உங்க அப்பா அந்த மாதிரி ஆட்கள்லாம் கரெக்டா போட்டா கரெக்டா இல்ல. நான் இது காலைல இருந்துச்சியா ஏதாவது காபி போட்டு கொடுப்பேன், டிவி வந்து டீ போட்டு சாப்பாடு கிளீன் பண்ணி வைக்க, வீட்டை கிளீன் வைக்க. ஆமா, நாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருவோம். வீட்டுல கிளீன் பண்றதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் இல்லண்ணா, அது சொல்றேன். இல்ல, அதுதான் எல்லாம் செய்ய முடியுமா? நம்ம போய் கரியா இருக்க, நீங்க உள்ள என்னெல்லாம் பண்றீங்களோ அவ்வளோத்தையும் நாங்க வீடியோல காட்டிடுவோம். எல்லாத்தையும் காட்டிடுவோம், அதான் டெய்லி காட்டில என்ன வச்சுதான் சண்டை போடுறது எல்லாம் பண்றது எல்லாத்தையும் வீடியோ காட்டிடுவோம். அதுபோக அன்னைக்கு ஒரு கேம் வச்சாங்க. என்ன கேம் வச்சாங்க? எது அன்னைக்கு ஒரு இது கேம் வச்சாங்கல்ல? இல்ல, ஒரு கேமர் வச்சாங்களா? என்ன கேம்? அன்னைக்கு ஒரு கேம் வச்சாங்கல்ல, ஏதோ ஒரு இது மாதிரி கேம் வச்சாங்க. ரெண்டு மூணு கேம் வச்சாங்கல்ல, டெய்லி ஒரு இது கேம் வச்சாங்களா? டாஸ்க், டாஸ்க் என்ன டாஸ்க்? டாஸ்க் டெய்லி ஒரு டாஸ்க், ஒரு நாள் கார்ல உட்கார்ற மாதிரி, ஒரு நாள் இந்த மாதிரி வாதாடுற மாதிரி. ஆமா, கார்ல வந்து அந்த இந்த குடலாம் போடுறாங்களோ, இல்ல அவர் பேர் வந்து பாலாங்கிறது வந்து தாடி வச்சுட்டு கொஞ்சம் ஷார்ட் கட்டையா தான் இருப்பாரு. அவரு அபி, வேற ஜூலி, சி ஜூலிங்க பாருங்க, தாமரக்கா அழுக, இவங்க நீங்க எப்படி சொல்லணும் அழுக. ஆனா அந்த வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தையும் கிடையாது, சின்ன வார்த்தை, சின்ன வார்த்தை தான். அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு அதை பிடிக்காம ரொம்ப ஒரே சண்டையாகி நல்லா பார்க்கலாம், நேரம் போக்கு பார்க்கலாம், டைம் பாஸுக்கு உட்காந்துட்டு நீங்க வந்து வீட்டை வந்து கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சுன்னா பாருங்க, நல்ல வேடிக்கையா இருக்கு. இந்த லைவ் பாருங்க, லைவ் இதோட வேடிக்கையா இருக்கு. என் தம்பி உட்காந்து முழுக்க முழுக்க காலைல அதான் பார்க்கான். மணி, உனக்கு அது என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு அதுல வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல பட்டைய போட்டு அப்படி சாமி குங்குமத்தை வச்சுட்டு அப்படி அப்படி ஜம்முன்னு குறைச்சிட்டு அது வந்து ஒரு நல்லா இருக்கு, பார்க்க ஒரு பத்துமயமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா வாய தொடர்ந்தாச்சுன்னா சண்டை வந்துருது அதிகமா. அது நாங்க வந்து அவங்க வந்து எப்படின்னா தப்புனா தப்பு தப்பு அந்த இடத்துல கேட்டுருவாங்க. கேட்டோம் என்ன, நானும் அப்படிதான். அப்பனா ஒரே அப்பு கண்ணத்துல அப்பல முடியுமா? நானும் அப்படிதான், நானும் தப்புனா தப்புன்னு கேட்டுருவோம் பாத்துருங்க. அந்த மாதிரி கேரக்டர் வந்து, ஆனா அந்த மாதிரி கேரக்டர் மத்தவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்கள வந்து கிராமத்துல இருந்தா இருக்குதுன தமிழ் எந்த ஊர் உங்களுக்கு தெரியல? ஊர்ல கிராமத்துல தான், கிராமத்துல தான். இப்ப சிட்டில ஆட்டம் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க, கிராமத்துல இருக்க அப்படி இல்ல. தப்புனா தப்பு ஒரு ஐட்டம் உடனே கேட்டுருவாங்க, சண்டை உடனே வரும். அன்னைக்கெல்லாம் ஒரு எபிசோட் பாத்துட்டு இருந்தேன். எப்படின்னா அவங்க கேமரா லைவ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படின்னா இன்னைக்கு டாஸ்க்ல வந்து அவங்க ஹெட்லைனை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா பின்னால இருந்து இவங்க சொல்லுவாங்க, தாத்தா வந்து ஆக்சன் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன தத்துவம் சொல்றாங்க அது கொடுக்காங்க, நல்ல விஷயம். நம்ம அந்த சேர மாதிரி தம்பி பேசினாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது வந்து முக்கியமான விஷயம். அது என்ன, எதை பத்தி பேசுனாங்க? இன்னைக்கு ஏதோ வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்
உடல் பயிற்சி செய்யுங்க, காலையில் பிடிங்க, அது அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படின்ட்டு நான் வந்து சார் சைலேந்திர பாபு சாரமே நான் பேச போறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் காலையில ஒவ்வொன்னு சொல்றாங்க, இது யாராரு என்ன நல்ல விஷயம் சொல்லுங்க, இது இந்த தண்ணி குடிங்க, அது குடிங்க, இது குடிங்க. இன்னைக்கு ஒரு டாஸ்க் பண்ணுங்களேன், நல்ல விஷயம் தான், ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். நல்ல விஷயம் சொன்னாச்சுன்னா, நான் சொல்ல நல்ல விஷயம் என்னாச்சுன்னா, முதல்ல வந்து இந்த ஸ்கூல் பஸ்ல வந்து போறவங்க பிள்ளைகள் வந்து முதல்ல வந்து இந்த அது படியில தொங்கிட்டு போகாதீங்க. அதிகமான உள்ள சீட்டு நிறைய இருக்கு, உள்ள உட்கார கிடையாது. அந்த சொத்தோட கம்பியில தொங்குறீங்கன்னா அந்த கம்பி ஒரு நட்டு தான் இருக்கு, அந்த நட்டு உருவிட்டுனா நீங்க அப்படி டயருக்குள்ள போயிருவீங்க. புட்போர்டு அடிக்காங்க உள்ள போயிட்டு என்ன ஆகும். ஆனா அதை கண்டிப்பா எல்லாருமே வந்து ஸ்கூல் பிள்ளைகள் போவாங்க, கண்டிப்பா இந்த பஸ்ல தொங்காதீங்க. தொங்கி நாளைக்கு கால் கீழ் போயிட்டேன்னா பாதிப்பு யாருக்கு, உங்க அப்பா அம்மாக்கும் உங்களுக்கு தான் பாதிப்பு, உங்க குடும்பம் தான் பாதிப்பு. ஏன்னா நாளை இப்போ கால்கை போனதுக்கு தான் தெரியும் நம்ம ஐயோ நம்ம நடக்க முடியல, எல்லாம் நடந்துக்கணும், நம்ம நடக்க முடியல, வாங்க முடியும் தெரியும். ஆனா அந்த தப்ப முடியும் எல்லாம் செய்யாங்க. ஏன்னா கேட்டதானே வண்டியில முதல்ல வண்டியில வந்து வேகம் போய், அது போக வண்டியில வந்து முன்னாடி வீல தூக்கிட்டு போற, வீல தூக்கிட்டு போவாங்க. நீனும் பண்றா, நீ அன்னைக்கு பண்ணி அன்னைக்கு என்ன பண்ண நண்பர்கள் கேளுங்க, பின்னாடி வந்து வண்டியில போச்சுல வந்து தூக்கிட்டான், நான் ஒரு அணுதான் கீழே உழுக்கு விழுந்துடும், பின் பண்ணிட்டு அடிச்சிருக்கும். அதே மாதிரி செய்யறாங்க, கண்டிப்பா வந்து அன்னைக்கு மண்டையில அடிச்சிருக்கோம், எதிர்பார்ப்போட இருக்கும். இல்ல நான் இருக்கிறதால டட்டு கிட்டு வருது, உங்களுக்கு சில விஷயங்களா வருது, சில விஷயம் வருது இல்ல உங்களுக்கு மொட்டையே சொல்லாங்க, வேற ஏதாவது நினைச்சிட அவ்வளவு, வேற நல்ல விஷயங்கள் வருது. ரைட்டு, இந்த நேற்று பத்தி நினைக்கீங்க, நிகழ்ச்சியை பத்தி நல்லா போயிட்டு இருக்கு ஓகேவா. இப்ப நான் தாத்தா தான் ரொம்ப மிஸ் பண்றேன், கண்டிப்பா வருவா சொல்லி வருவாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா பாருங்க, நல்ல நேரம் போகும், நல்ல காமெடியா இருக்கு. அதுல என்னென்ன விஷயத்துக்கு கமாண்ட் அடிங்க, அதுல ஓட்டு வைக்காங்க, அந்த ஓட்டு தானே, ஓட்டு அதிகமா ஓட்டு வெளியே வைக்காங்களா, இப்ப ஓட்டு வைக்காங்கல்ல, இந்த ஓட்டு வந்து வெளியேந்து போடுவாங்க எல்லாரும். இப்ப இவங்க வேண்டாம், இவங்க எலிமினேட் ஆகுறது வந்து வெளியில இருந்து வெளியே ஓட்டு, இப்ப இவங்க பிடிச்சிருக்கு, இவங்க இருக்கணும், இப்ப நம்ம ஓட்டு போட்டு அவங்க இருக்கணும். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களோ உங்க ஓட்டை கொடுத்து கொடுக்கணும். நம்ம ஓட்டு வந்து கண்டிப்பா வந்து தாமாக்கா கூடும், ரெண்டாவது நம்ம சுயசாத்தா கூடும். ஏன்னா அவங்களாம் வந்து அந்த அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாதான் கொஞ்சம் நேரம் போகும், கடகடப்பா இருக்கும். கண்டிப்பா அப்படி செய்யணும், நானும் அப்படி செய்வேன். ஆனந்த ஓட்டு யாருக்கு? ஆனந்த ஓட்டு யாருக்கு? ரம்யாக்காவுக்கு. ரம்யாக்காவுக்கு அப்புறம் ஜூலியாக்காவுக்கு. ஜூலியாக்கா, ஜூலியாக்கானா எப்படி இருப்பாங்க? அக்கா உனக்கு சின்ன வயசு அக்கா தான். அக்கா தான், அக்கா தானா? சரி, அப்ப நம்மளும் தங்கச்சி. என்ன உங்களுக்கு தாமரக்காவே தங்கச்சி தான், தாத்தாவே தங்கி தம்பி தான் வரும். தாமரக்கா தங்கச்சா? தாத்தாவே தம்பி தான் வரும், தாத்தாவே தம்பி தான் வரும். சரி பாருங்க நண்பர்களே, இதை கண்டிப்பா பாருங்க. இந்த நிகழ்ச்சி நான் வந்து ஒரு காமெடியா சொல்லணும்னு இந்த மாதிரி ஒரு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், கண்டிப்பா சொல்றேன். அதை பாருங்க, அப்பல கண்டிப்பா சந்தோஷம் தான். நன்றி, வணக்கம்.